இன்ஸ்டாகிராம் பார்த்தா நெட் வேகமாக காலியாவதா, அது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாக்கலாம். கீழே நம்முடைய ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா 3 டாட் ரைட் சைடு மேல இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா செட்டிங் அண்ட் ஆக்டிவேஷன் போட்டு நிறைய செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நமக்கு தேவையானது வந்து நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறோம். அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். இதுல டேட்டா யூசேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டின்னு ஒரு செட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங் தான் நம்ம போயிட்டு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இந்த செட்டிங் வந்து நீங்க எதுவுமே பண்ணணும், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போயிடும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ் டேட்டா டேட்டா சேவர் இருக்கும். ஸோ ஒண்ணுமே நீங்க பண்ணுவாங்க, ஜஸ்ட் அந்த டேட்டா சேவர் ஆன் பண்ணிட்டாலே போகும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எம்பி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காது, ரொம்ப கம்மியா தான் போகும். ஸோ கரெக்டா வந்து ஆன் பண்ணிடுங்க. அது கீழே பாத்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் மீடியான்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான செட்டிங். இதுல மொத்தம் 3 இருக்கும். ஃபர்ஸ்ட் வைஃபை செலக்ட் ஆயிருக்கும், அடுத்து நவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ அது கீழே வைஃபை ஒன்லி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ வைஃபை கனெக்ட் ஆகும் போது அதிகமா எம்பி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எடுத்து கிளியரான குவாலிட்டியான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். அதுக்கப்புறம் செல்லர் பிளஸ் வைஃபை. ஸோ இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது நார்மலா டேட்டா இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ நல்லா குவாலிட்டியா ஓடும், எம்பி அதிகமா எடுத்துக்கும், அதே போல வைஃபை கனெக்ட் பண்ணும்போது எடுத்துக்கும். ஸோ நீங்க வந்து வைஃபை வந்து சூஸ் பண்றது நான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா நீங்க வைஃபை சூஸ் பண்ணீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது கம்மியா வந்து பாத்தீங்கன்னா எம்பி போகும். ஸோ இந்த 3 இருக்கு. ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது நெட்ஒர்க் வந்து அதிகமா எம்பி கன்சியூம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த 3 மறுபடியும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நவர் கொடுத்தீங்கன்னா எப்பயுமே இருக்கும். ஸோ செகண்ட் வைஃபை கொடுத்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து எம்பி லெஸ்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா போகும். ஸோ தேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வைஃபை கிடைச்சாலும் அதிகமாக இழுத்து கிடைச்சிடும், அதே போல நம்ம நார்மல் நெட் யூஸ் பண்ணாலும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இது 3 சூஸ் பண்ணுறதை பொறுத்தா இருக்கு.